ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் திஸ் இஸ் ரோஹி ஃப்ரம் வைப்ஸ் ஆஃப் ரோஹி ஷாஜி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ லன்ச் பாக்ஸ் ஐடியாஸ் பார்ட் டூ பார்ட் ஒனில் ஃபுல்லாக டிஃபன் ரெசிபிஸ் லன்ச் பாக்ஸ் ஐடியாஸில் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் டூவில் பார்க்க போகிறது ஃபுல்லாக சாதம் வெரைட்டிஸ் ஐடியாஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லன்ச் டைமில் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே டிஃபன் ஐட்டமாக இருந்தால் அமைதியாக சாப்பிட்டு எஞ்சிடுவாங்க அதே ரைஸ் வெரைட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ லேஸினஸ் காட்டுவாங்க ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நான் மைண்டில் வச்சு முக்கியமாக மூணு விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஒன்று கொடுக்குற லஞ்சை ஹெல்த்தியான முறையில் இருக்கணும் ரெண்டு குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் மூணு குழந்தைங்க சீக்கிரமாக லன்ச் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணணும் இந்த வீடியோவை நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் ஒன்று ஹவு டு கிவ் எப்படி லன்ச் கொடுக்கலாம் இன்னொன்று வாட் டு கிவ் என்னென்ன லன்ச் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது கேட்டகிரி ஒன் ஹவு டு கிவ் இந்த கேட்டகிரியை நான் டேஸ் வைஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ டே ஒன்னுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா க்ரீன் ரைஸ் வெரைட்டிஸ் அதாவது இதில் எல்லா கீரை வகைகளும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையும் அடங்கும் கீரை கடையல் சாதம் கீரையை நல்லா கடைஞ்சி இல்லைனா மிக்சியில் அரைச்சி சாதோடு பிசினி தர்றது கீரை பொரியல் சாதம் கீரையை பொரியலாக செஞ்சு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது கீரை கூட்டு சாதம் கீரையை வந்து கூட்டு மாதிரி பருப்பு போட்டு செஞ்சு சாதோட பிசஞ்சி தர்றது கீரை குழம்பு சாதம் கீரையை வந்து பருப்பு போட்டு குழம்பு மாதிரி வச்சு அதை சாத்தோட பிசைஞ்சி கொடுக்கலாம் கீரை புலாவ் பிரியாணி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணுறாங்க ட்ரை பண்ணுங்கள் கொத்தமல்லி சாதம் ஆர் புலாவ் கொத்தமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அது சட்னி மாதிரி செஞ்சு சாதத்தோட பிசைஞ்சு தருது இல்லைனா இஞ்சி பூண்டு போட்டு புலாவ் மாதிரி செய்கிறது மின் சாதம் புலாவ் கறி புதினாலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி சாதத்தோடு பிசஞ்சு தரலாம் இல்லைனா புதினா புலாவ் மாதிரி செய்யலாம் இல்லைனா புதினாலே குழம்பு வைக்கிறது வருது அந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணலாம் கறி சாதம் கறி அதாவது கருவேப்பிள்ளைலேயே வந்து சட்னி ஆகிடுச்சு சாதத்தோட பேசி தர்றது இன்னொன்று கருவேப்பிள்ளைலேயே பூண்டு போட்டு குழம்பு வைக்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சு சாதோடு பேசஞ்சு கொடுக்கலாம் டே டூ மில்லட் சாதம் அதாவது நவதானியங்களை பயன்படுத்தி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் டே த்ரீ குழம்பு சாதம் நாம் காய்கறி போட்டு குழம்பு வச்சு அந்த குழம்ப சாதோட பிசைஞ்சு கொடுக்கலாம் டே ஃபோர் வெரைட்டி ரைஸ் அதாவது புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் அந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் டே ஃபைவ் பொரியல் சாதம் அதாவது பொரியலே பிடிக்காத குழந்தைங்களுக்கு பொரியல் செஞ்சு அந்த பொரியலை சாதோட பிசஞ்சு கொடுக்குறது டே சிக்ஸ் கூட்டு சாதம் அதாவது வெஜிடபிள்ஸோட பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்குறது டே செவன் பீன்ஸ் சாதம் பீன்ஸ் சாதம்னா கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை தட்டைப்பயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி செஞ்சு நல்லா மசிச்சு நீங்கள் சாப்பாட்டோட பிசைஞ்சு கொடுக்குறது டே எயிட் ஒயிட் புலாவ் வெரைட்டி அதாவது புலாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி போட்டு பண்ணுறாங்க பன்னீர் அப்புறம் வெஜிடபிள்ஸ்ன்னு அந்த மாதிரியான வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் டே நைன் பிரியாணி அதாவது வெஜிடபுல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் டே டென் கிச்சடி வெரைட்டி ஹிச்சடினாலேயும் பாசி பருப்பு போட்டு தான் மெயினாக பண்ணுவாங்க அதில் இப்போ நிறைய விதமாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டே லெவன் டிஃபன் வெரைட்டிஸ் ஒரு சில ஸ்கூலில் டிஃபன் அலௌடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் டிஃபனை லன்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே மாதிரி சாதம் சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிஃபன் ஒரு நாளைக்கு கொடுத்து விடுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஒன்னோட டே பிளான் அதாவது எப்படியெல்லாம் லஞ்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ கேட்டகிரி டூவில் நம்ம என்னென்ன லஞ்ச் வெரைட்டிஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் கீரை வெரைட்டிஸில் தூதுவலை சாதம் வல்லார கீரை சாதம் குப்பைமேனி சாதம் முடக்கத்தான் சாதம் வெந்தயக்கீரை சாதம் மொளக்கீரை சாதம் அரைக்கீரை சாதம் பசளக்கீரை சாதம் பொன்னாங்கண்ணிக்கீரை சாதம் முருங்கைக்கீரை சாதம் பிளிச்சைக்கீரை சாதம் மொளக்கீரை சாதம் மணத்தக்காளி கீரை சாதம் அகத்துக்கீரை சாதம் சிறுக்கீரை சாதம் அப்படின்னு பதினஞ்சு வெரைட்டி நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பொரியல் கடையல் குழம்பு ரசம் கூட்டு துவையல்னு எந்த மாதிரி வினாலும் செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டோடு பிசைஞ்சு கொடுங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் தனியாகவே கொடுங்க அவங்களே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அடுத்து கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் கருவேப்பிலை சாதம் இதை நீங்கள் துவையல் குழம்பு ரசம் அப்படின்னு எந்த மாதிரி வேணாலும் செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மில்லட் சாதம் வெரைட்டிஸ் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது குழந்தைங்க லஞ்சில் சேர்த்துக்குவாங்க வரகு அரிசி சாதம் சாம அரிசி சாதம் குதிரைவாளி சாதம் திணை அரிசி சாதம் இந்த அரிசி வகைகளில் நீங்கள் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் புலாவ் சாதம் பிரியாணி சாதம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம் இதையும் நீங்கள் லன்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு சாதம் வெரைட்டிஸ் இதை நீங்கள் குழம்பாகவும் கொடுக்கலாம் இல்லையா சாதமாகவும் பிசைஞ்சு கொடுக்கலாம் இது உங்கள் குழந்தைங்களோட ஏஜை டிபெண்ட் பண்ணது சாம்பார் சாம்பார் வந்து ஒரே மாதிரி காய் போடாமல் ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான காய்கறி போட்டு சாம்பார் வைங்க பருப்புருண்டை குழம்பு சுண்டக்காய் குழம்பு தக்காளி குழம்பு மோர் குழம்பு பூண்டு கருவேப்பில் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மிளகு குழம்பு பூண்டு குழம்பு கார குழம்பு வேர்க்கடலை குழம்பு வெந்தய குழம்பு மேக்கர் குழம்பு பச்சை பச்சைப்பயிறு குழம்பு வத்த குழம்பு அப்படின்னு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெரைட்டி ரைஸ் எப்போவுமே வெரைட்டி ரைஸ் ரொம்ப ட்ரையாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதில் லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் வேர்க்கடலை சாதம் மாங்காய் சாதம் தயிர் சாதம் வெந்தய சாதம் மசாலா சாதம் பூண்டு மிளகு சாதம் தக்காளி சாதம் அப்படின்னு என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் தெரியுமோ அந்த மாதிரி ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பொரியல் சாதம் வெரைட்டிஸ் உங்கள் குழந்த பொரியல் சாப்பிடாத குழந்தையாக இருந்தால் பொரியல் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்துருங்க பொரியல் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கொழம்பு வச்சு கொடுங்க போது பொரியலை தனியாக செப்ரேட் பாக்ஸில் வச்சு கொடுங்க பீட்ரூட் பொரியல் சாதம் கேரட் பொரியல் சாதம் அவரக்காய் பொரியல் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் வெண்டக்காய் பொரியல் சாதம் பீன்ஸ் பொரியல் சாதம் கொடமளகா பொரியல் சாதம் புரக்கோலி இல்லைனா காலிஃப்ளவர் பொரியல் சாதம் முள்ளங்கி பொரியல் சாதம் முட்டைகோஸ் பொரியல் சாதம் இத்தனை சாதம் வெரைட்டிஸும் நீங்கள் பொரியலில் கொடுக்கலாம் அடுத்து கூட்டு சாதம் நான் பொரியலுக்கு சொன்ன மாதிரியே தான் கூட்டு சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் தனியாக கொடுங்க சாப்பிடாத குழந்தையாக இருந்ததுன்னா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க வாழக்காய் கூட்டு சாதம் பிற்கங்காய் கூட்டு சாதம் புடலங்காய் கூட்டு சாதம் பூசணிக்காயில் வெள்ளை சிகப்பு ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு கூட்டு சாதம் சவுச்சவ் கூட்டு சாதம் வாழைப்பூ கூட்டு சாதம் முட்டைகோஸ் கூட்டு சாதம் பீட்ரூட் கூட்டு சாதம் பீன்ஸ் கூட்டு சாதம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அதுவும் ஹெல்த்தியான முறையில் தான் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பீன்ஸ் அதாவது பல்சஸ் சாதம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க சனா சாதம் கருப்பு இல்லைன்னா வெள்ளை கொண்ட கடலை காரமணி சாதம் பச்சை பயிறு சாதம் வேர்க்கடலை சாதம் ராஜ்மா சாதம் இந்த எல்லா பல்சஸையும் பார்த்திங்கன்னா நீங்கள் மசியல் மாதிரி செஞ்சு இல்லைனா குழம்பு மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்க லஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒயிட் புலாவ் சாதம் இதில் பிரிஞ்சி புலாவ் பட்டாணி புலாவ் தேங்காய் பால் புலாவ் வெஜிடபிள் புலாவ் பன்னீர் புலாவ்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி புலாவ் வெரைட்டிஸ் தெரியுமோ அந்த மாதிரி லன்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரியாணி வெரைட்டிஸ் பிரியாணியில் வெஜிடபிள் பிரியாணி தக்காளி பிரியாணி மலான் பிரியாணி சோயா பிரியாணி பன்னீர் பிரியாணி பிரியாணிலையும் அவங்க தெரிஞ்ச மாதிரி வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கு லஞ்சில் ஆட் பண்ணிக்குவாங்க கிச்சடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி செய்யறது அதில் வெஜிடபிள் கிச்சடி பட்டாணி கிச்சடி பாசிப்பருப்பு கிச்சடி கார்ன் கிச்சடி ஜவ்வரிசி கிச்சடின்னு இப்போ பல வெரைட்டிஸில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா லு குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அத்தனை சத்துமே அந்த லஞ்ச் மூலியமாக கிடச்சிரும் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸில் முக்கியமானது என்னென்னா நீங்கள் டெய்லியுமே ஒரு வகையான வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணியே ஆகணும் அது பொரியலாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் பொரியல் சாதமாகவும் கூட்டு சாதமாகவும் கொடுத்தீங்கன்னா செப்பரேட்டாக பொரியல் தேவை கிடையாது அதுவே போதுமானது இப்போ எந்த மாதிரி சாதம் வெரைட்டிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது நான்வெஜ்ஜு ரெசிபீஸ் அதாவது முட்டை சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்து விடுறீங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிஸ்ஸா சமோசாலாம் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி லன்ச் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் சாதம் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் நீங்கள் டெய்லி ஒரே மாதிரி கொடுக்காம டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லன்ச் டைமில் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு போதுமானது கிடச்சிரும் லன்ச் பாக்ஸ் சாதம் ஐடியாஸில் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இன்ஷால்லா நான் உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன் திரும்ப ஒரு சூப்பரான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் ரூஹி பை பாய் டேக் கேர் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்